கொழும்பு நாட்டார் மக்கள் வளர்ச்சத்தினுடைய தலைவர் அண்ணன் துர்கலிங்கம் அவர்களுடைய கடை வந்து புதிய பேருந்து நிலையத்தில் இருக்கிறது. அந்த புதிய பேருந்து நிலையத்தில் இருக்க கடையில் கடந்த 26/9/2024 காலை ஒரு பெரிய கும்பல் அத்துமீறி அந்த கடைக்குள்ள நுழையிறாங்க. இந்த கடை வந்து டீ கடையாகவும் அல்வா விற்பனை செய்யும் கடையாக இருக்கிறது. இந்த கடையில் வந்து ஒரு கும்பல் நுழையிறாங்க. கடை நம்பர் வந்து 108. கடைக்குள்ள நுழைஞ்சி துர்கலிங்கனை வந்து மிரட்டி முன்னாடி ஒரு 5 பேர் பின்னாடி ஒரு 5 பேர் வந்து அவரை வெளியேற்றுறாங்க. டீ மாஸ்டரையும் அதில் வேலையாலையும் மிரட்டி அவங்களையும் வந்து வெளியேற்றுறாங்க. வெளியேற்றிட்டு சட்டமுறையோட சட்டை வந்து கூட்டுறாங்க. அந்த கடையோட சட்டை கூட்டும்போது கூட்டு போட்டு சாவி எடுக்க போலீஸ் வந்து வந்துடுறாங்க. அவங்க இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அது போல இந்த கடையை இனிமேல் நாங்கள் தான் நடத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன விவகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையை வந்து மாநகராட்சியில் ஏன்னெடுத்தவருக்கும் துர்கலிங்க அண்ணன் வந்து அவங்ககிட்ட வாடகைதாக தான் எதிர்பார்ப்பு இருக்கு. அவங்க அந்த கடையை வேற யாருக்கோ மாற்றி விட ட்ரை பண்ணுறாங்க. சரி, நம்மளை காலி விடக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. இவரை காலி பண்ணணும், சட்டமுறைனா காலி பண்ணணும். காலி பண்ணிட்டு அந்த கடையை வந்து வேற யாருக்காவது வாடகை கொடுக்கணும் எண்ணத்தில் இந்த பிரச்சனை நடக்கிறது. இதில் நாங்கள் என்ன கேட்குறோம்னா, சிவிலில் ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு. அப்படி வழக்கு நடக்கும்போது இந்த கடையை காலி பண்ணுறது, வீட்டை காலி பண்ணுறது, நிலத்தில் புகுந்து வேலை போடுறது, இதெல்லாம் இந்த கட்ட பஞ்சாயத்து பேரவடியில் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் பரவலாக செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இதில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு நிலத்தில் வந்து அத்திமேரி வேலி போடும்போது வழக்கறிஞர் ஒருத்தரை வந்து கொலை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சட்ட ஒழுங்கு இஷ்யூ வர்றதுனால போலீஸார் அந்த இடத்துல இருந்துமே ரவுடி கும்பல் உள்ளே போய் அவரை வெளியேற்றுறா அப்படின்னா போலீஸார் கடுமையாக நடவடிக்கை எடுத்துருக்கணும். இன்னொன்று, போலீஸார் அவங்க கூட வந்தாங்களா இல்லை தகவல் சொல்லி வந்தாங்களான்னு தெரியல. எப்படி வந்தாலும் அதில் ஏன் போலீஸார் வேடிக்கை பார்த்தாங்கன்னு தெரியல. அவ்வளோ இவரை வந்து மிரட்டி வெளியேற்றுறாங்க, அதை ஏன் வேடிக்கை பார்த்தாங்கன்னு தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பெரிய இஷ்யூ ஆனவொடனே சாவியை கொடுத்துட்றாங்க. ஆனால் புகார் கொடுக்க போன துர்கலிங்கத்தை வந்து மிக அவதூறாக பேசுகிறாங்க. நீங்கள் செத்தா என்ன எங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி அந்த ஆய்வாளர் விஜய் அவர்கள் சொல்கிறாங்க. விசாரித்து பார்க்கும்போது இதில் மிகப்பெரிய பண பரிமாற்றம் நடந்ததாக சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் அதில் நியாயப்படி சட்டப்படி உள்ளே வந்தவங்க மேலே இவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், கேமரா உடைச்சவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், கூட்டினவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை, ஏன் போடலை அப்படின்ற கேள்வியை கேட்டால் எல்லாருமே ஊமச்சாமியாக இருக்காங்க. இதுக்கு நாங்கள் என்ன சந்தேகப்படுறோம்னா, அந்த அங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர், வந்த ரவுடிகள், அதே போல் உளவுத்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் எல்லாரும் ஒரே சமூகமாக இருக்கிறதுனால மேலே வந்து சொல்லும் போது இந்த சம்பவத்தை பொய்யான சம்பவம்னு சொன்னாங்களா அல்லது வந்து திசை திருப்பி சொன்னாங்களா, இந்த சம்பவத்தோட தன்மையை குறைச்சி சொன்னாங்களான்னு தெரியல. உடனடியாக துர்கலிங்கத்துக்கு நீதி கிடைக்கணும், அவர் கடையில் புகுந்த ரவுடிகள் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி ஆறுமுக நாட்டார் மக்கள் நலச்சங்கத்தின் சார்பாக அந்த ஆறுமுக நாட்டார் அத்தனை பேரும் அன்னைக்கு கடையை கூட்டி என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தோம். அதுக்கு பின்னாடியும் கூட இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை. இப்போ அடுத்த கட்ட போராட்டமாக நாளை கலெக்டரேட் முற்றுகை வச்சுருக்கோம். இந்த கலெக்டரேட் முற்றுகையில் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வர சொல்லியிருக்கோம். இதில் வந்து எங்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர் பாதிக்கப்பட்டிருக்கார், அவருக்கு நீதி கிடைக்கணும், சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாறிடக்கூடாது. இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி கடையடைப்பு போராட்டம் நடத்திட்டு இருந்தபோது மரியாதைக்குரிய சகோதரர் பந்தல் ராஜா ஒரு வீடியோ வெளியிடுறார். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விஷயத்தை சொல்கிறாரு. ஒரு விஷயம் என்னென்னா, போலீஸ் வந்து அந்த எதிர்த்தரப்பை வந்து என்கிட்ட அனுப்பி விட்டாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ போலீஸ் என்ன திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னா, பந்தல் ராஜா அவங்களை அனுப்பி விடுறாங்க அப்படின்னா பந்தல் ராஜா வச்சு போலீஸே பிரச்சனை பண்ண சொல்றாங்களா? அப்ப சாதி பிரச்சனையே போலீஸ் தூண்டுதா? அது அதே கூட இவரு பேசும்போது சொல்றாரு, சாதியை குறிப்பிட்டு முக்குளத்தோர் சமூகம் வந்து எங்களை வந்து ரொம்ப ஏமாத்துறாங்க வைக்கிறாங்கன்ற மாதிரிலாம் அந்த வீடியோல சொல்றாரு. துர்கலிங்கத்தை வந்து கேடிங்லாம் சொல்றாரு பந்தல் ராஜா அவர்களே. இந்த துர்கலிங்கத்தை நீங்க கேடின்னு சொல்றது மிகப்பெரிய தவறு. ஒரு சமூகத்தின் மேல இதை திணிக்கிறது தவறு. இன்று இந்த சமூகம் வந்து உழைத்து பிழைக்க வேண்டும், ஒரு இடத்துல போய் நம்ம வந்து கடை வச்சு பிழைக்கணும் அப்படின்னு நினச்சி நியாயமாக பிழைக்கிற ஒரு சமூகத்தை இன்னைக்கு அதை வாழ விடாமல் பண்ணுறது மிகப்பெரிய தவறு. அவருடைய கடை வாசலில் போய் நாங்கள் போய் மறியல் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. நீதிமன்றத்தாலும் கோர்ட், அதாவது நீதிமன்றத்தாலும் காவல்துறையாலும் சட்டப்படி தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையில நான் போய் மறியல் பண்ணுறேன்னு சொன்னார்னா இங்கே எத்தனை வாடகை பிரச்சனை இருக்கு, எத்தனை இடத்துல நிலத்தகராறு இருக்கு, அந்த இடத்துலலாம் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாரா? அப்படி போய் மறியல் பண்ணுறேன்னு சொல்றது கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி தான். அப்ப அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும்.
அதையும் இன்ன வரைக்கும் போலீஸ் செய்யல. என்னுடைய உண்மையான கண்டனங்களை இந்த இடத்துல வந்து நாங்கள் பதிவு செய்கிறோம். ஒட்டுமொத்த முக்குலத்தோட சமுதாயம் இதை பார்த்துட்டு தான் இருக்கோம். சாதி பிரச்சனையாக இந்த பிரச்சனையை திரிக்க முயன்ற பந்தல் ராஜாமணி நடவடிக்கை. என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அவரு இவர் பேசுனதுனால என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் இந்த பிரச்சனை வந்து நாங்க பேசும்போது ஒரு சமூகம் ஒரு மாற்று சமூகம் அப்படிதான் சொல்லி பேசுறது. பஞ்சனும் அஞ்ச சமூகத்துக்கும் எங்களுக்கும் பிரச்சனைன்னு சொல்லி வெளியிட்டதன் மூலம் இது ரெண்டு பேருக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனையை ஜாதி பிரச்சனையா மாத்த பாக்குறாரு. அது போக துப்பலிங்கத்தை வந்து அவதூறா பேசியிருக்காரு. அதுக்கு உரிய சட்டப்பிரிவுல அவர் மேல வழக்கு பதிவு செய்யணும். அது போக இந்த வக்கீலா வந்தவர் வந்து ஜெனிங்கிற ஒரு வக்கீலா வந்தாரு, அவரை நீங்க வக்கீலா தான் பாக்கணும், நாடாரா பார்த்து நாடாருக்கும் முக்குலத்தோருக்கும் ஒரு பகையை உண்டாக்குறத அவங்க தரப்புலேருந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? வக்கீலுக்கு எதுங்க சார் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து மிரட்டுறா சார் வக்கீலோட வேலை? அட்வொகேட் ஆகி அவங்களுக்கு என்ன சார் சொல்லியிருக்கு? இப்படியா 10 ரவுடிகளை கூட்டு போய் கடையில இருக்கோம்னா வெளியேற்றுன்னு சொல்ல முடியும்? எங்கிட்ட இருக்காங்க சார், ஏன் ஆபீஸ்லயே 50 வக்கீல் இருக்காங்க, நாங்க இப்படி பண்ணா சும்மா இருப்பாங்களா? இதே விஷயத்த இந்த தேவர் சமூக மக்கள் ஒரு கடையில புகுந்து இன்னொரு சமூக மக்கள் மேல அட்டூழியம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த காவல்துறை சும்மா இருக்குமா? ஏன் நடவடிக்கை எடுக்கலான்றதான் கேள்வி. வக்கீலோட வேலை கோர்ட்லயா பஸ் ஸ்டாண்ட்லயா, அதுதான் எங்களுடைய கேள்வி. வக்கீல் சங்கம் இல்ல நடவடிக்கை எடுத்துக்கணும், இப்போ வரைக்கும் எடுக்கல. இல்லை அந்த வக்கீலை வந்து நீங்கள் நாடாராக பார்க்குறீங்க, அதனால தான் இந்த ஜாதி பிரச்சனையை நீங்கள் தூண்டுறீங்க. பொறுத்தளவில் 3 சமூகங்கள் வந்து பெரும்பான்மை சமூகங்கள் சார், தேவர் நாடார் தேவேந்திரர், அந்த 3 சமூகம் பெரும்பான்மை சமூகம். அப்போ ஒருத்தர் நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்லேயோ ஒரு பிரச்சனையோ இன்னொரு சமூகம் தலையிட்டாலே ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஜாதி பிரச்சனையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முக்களையும் இந்த தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் இந்த ஊரை சேர்ந்தவர்னு தெரிஞ்சோ இன்னொரு சமூகம் வந்து குறிப்பிட்ட ரவுடிகளோட வந்து உள்ள வந்துட்டு போனாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் படிச்சு சொல்றோம். அப்படி இருந்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னா காவல்துறை வந்து என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க? இதுதான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம். வக்கீல் வேலையை கோர்ட்ல பாருங்க. எதுக்கு சார் உள்ள காலி பண்ணி கொடுக்கறதா? வக்கீல் வேலையா சார் காலி பண்ணி ரவுடிகளோட போய் நீங்க வாங்க வெளியே இருங்க இந்த கடையை சட்டம் போட்டுங்க, எந்த வக்கீலுக்கு சார் இந்த ரைட்ஸ் இருக்கு? யாரும் செய்ய முடியாது. கோர்ட்ல போங்க, ஆர்கியூ பண்ணுங்க, ஆர்டர் வாங்கி கொடுங்க, முடிஞ்சா சட்டப்படி எங்களை காவல்துறை மூலமா காலி பண்ணுங்க. இந்த வேலையை பாக்குறது வக்கீல் வேலை இல்லை சார். இல்லை இது இப்போ நீங்க வந்து துர்கைலிங்கம் அவர்களுக்கு வந்து நேதாஜி சுபாஷ் சேனை ஆதரவாக வந்து குரல் கொடுக்குறீங்க, இதே போல தான் அந்த அம்மா பிள்ளைவாள் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு பந்தல் ராஜா வந்து குரல் கொடுக்குறாரு, இதில் என்ன தவறு? அதுதான் கரெக்டான விஷயம் சார். இந்த பிரச்சனை துர்கலிங்கத்துக்கும் அதாவது வாடகைதாரருக்கும் உரிமையாளர் ராஜலட்சுமிக்கும் உள்ள பிரச்சனை. இந்த பிரச்சனையில் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களாலும் சரி சண்டை போட்டுக்கிட்டாங்க சரி யாருமே வரப்போறது கிடையாது. தேவையில்லாம 3வது ஒரு சமூக மக்களை ரவுடிகளை கூப்பிட்டு நேரே அந்த கடைக்குள்ள போகும்போது எங்க சமூக மக்கள் பாதிக்கப்பட்டா நாங்க குரல் கொடுக்க போறோம், இதுதான் நடக்க போகுது. இதுல நாங்க வந்து பந்தல் ராஜா சார்ந்த சமூகத்தையோ ராஜலட்சுமியோ நாங்க இழுக்கவே கிடையாது. அவங்க வந்து ரவுடிசம் பண்ணாங்க வச்சாங்கன்னா சொல்லல, ஆளுங்க வந்து பண்ணிட்டாங்க. தேவையில்லாம இன்னொரு சமூகம் நுழைஞ்சி பிரச்சனை பண்றாங்க, இது தேவையில்லாத ஜாதி பிரச்சனை உண்டாக்கிறோம், நடவடிக்கை எடுங்கன்னா சொல்றோம். இதுல துர்கலிங்கத்துக்கு நாங்க லீகலா தான் நடவடிக்கை சொல்றோம். இவர் சொல்றாரு நாங்க கடையை மறிப்போம். உங்களுக்கு பந்தல் ராஜா எப்படி சொல்றாரு பாருங்க, ஒட்டுமொத்த தேவர் சமூகத்தையும் இழிவா பேசுறாரு, நாங்க கடையை மறிக்க சொல்லுவோன்றாரு. அதே போல என்ன சொல்றாரு பாருங்க, போலீஸ் தான் அந்த அந்த பார்ட்டியை எங்கிட்ட அனுப்பி விடுதுன்னு சொல்றாரு. போலீஸ் எதுக்கு சார் இந்த வேலை? இது போலீஸ் பாக்குற வேலையாது. சட்டம் ஒழுங்க ஏற்கனவே தமிழ்நாடுக்குள்ள என்ன பண்றாங்க, தினமலர் நாளிதழ்ல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த வாரம் நடந்த கொலைகள்னு போட்டு ஒரு 38 கொலையை போட்டிருக்காங்க, இன்னொரு வாரம் நடந்த கொலைகள்னு போட்டு வந்துகிட்டே இருக்கு. சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு வருது. எங்க சமூக மக்கள் எந்த இடத்துல அந்த போலீஸ் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இத்தனை கொலை நடக்குன்னு ஏதாவது சொல்றோமா? எதுவுமே சொல்றது கிடையாது. அப்படி இருக்கும் போது இந்த போலீஸே சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதா இல்ல நடக்கணும்னு நினைக்கிறாங்களா? ஏன் பந்தல் ராஜாக்கு அனுப்புனாங்க? போலீஸ் என்ன செய்யணும்? அந்த அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சார் ராஜலட்சுமி, உடனே வந்து மேலதிகாரியை பாருங்கலாம், இல்ல அவங்களே ஒரு நடவடிக்கை எடுக்கலாம், இல்ல கோர்ட்டுக்கு போக சொல்லலாம். இது சிவில் பிரச்சனைன்ட்டு ஏடிஜிபியோட ஆர்டர் என்ன? ஏடிஜிபி என்ன ஆர்டர் போட்டிருக்காரு? கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தெளிவா போட்டிருக்காரு, சிவில் பிரச்சனையில வீடு காலி பண்ணி போறது கடை காலி பண்றதெல்லாம் யாருமே விசாரிக்க கூடாது, சிவில் கோர்ட்டுக்கு போக சொல்லுங்கன்ட்டு. அதுல ஒரு பெட்டிஷன் வாங்கி 10 நாளா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுவே அந்த அம்மா விஜய் செய்த தவறு, காவல் ஆய்வாளர் செய்த தவறு, அது அதுக்கே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அவங்க போய் நீங்க பந்தல் ராஜாவா பாருங்கன்னா, பந்தல் ராஜா கமிஷனரா சார் நான் கேட்கிறேன், பந்தல் ராஜா கமிஷனரா இல்ல பந்தல் ராஜா ஹைகோர்ட் ஜட்ஜா? அவரை போய் பாருங்க, அவர் தீர்ப்பு வைப்பாரு. அவர் எப்படி தீர்ப்பாரு? இப்படி ரோட்ல வந்து உட்காருவேன்பாரு, கடையில வந்து உட்கார்ந்தா என்ன ஆகும்? எல்லண்ட இஷ்யூ வருமா வராதா? அப்ப யார் காரணம் எல்லண்ட இஷ்யூ? போலீஸ் தூண்டுகிறதா? இதைத்தான் நான் கேட்கறேன். போலீஸ் தூண்டுதா? அதுதான் நான் அதுதான் கேட்கறேன். இது தூண்டுகிறதா அர்த்தம் இது? பந்தல் ராஜா கிட்ட போனோம்னா எல்லண்ட இஷ்யூ வரும், போலீஸ் நினைக்கிறாங்களான்றதை நான் கேட்கறேன் திரும்ப திரும்ப.
இல்ல போலீஸ் ஜாதி பிரச்சனையை தூண்டுதா இல்ல தேவர் சமூகத்துக்கு எதிராக இருக்கா? சார், தேவர் சமூகத்துக்கு எதிராக இருக்கிறது உலகறிந்த உண்மை சார். அது வந்து மாற்றமே கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இப்ப தேவர் ஜெயந்தி வந்துட்டு எந்த தேவரின இளைஞர்களும் வெளியில நடமாட முடியாது. பழைய கேஸ் இருந்தா உடனே பிடிச்சி உள்ள அடைச்சிருவாங்க. பழைய கேஸ் இல்லைன்னா கூட கூப்பிட்டு அவங்கள 151 போட்டோ இல்ல 101 ஏதோ ஒன்ன போட்டோ அவங்கள வந்து வான் பண்றது வழக்கம். ஒவ்வொரு தேவர் ஜெயந்தி வரும்போது நாங்க எந்த அளவுக்கு தேவரை மதிச்சு அதை கொண்டாடுறோமோ அதே அளவுக்கு எங்களுடைய இளைஞருடைய எதிர்காலத்தை நினைச்சு வருத்தப்பட வேண்டியிருக்கு. நிறைய 110 சொல்லணும். நான் கடைசியா வாங்கின ஆர்டியில கூட வந்து ஒரு 100 பேருக்கு போட்டிருக்காங்கன்னா 60 பேர் வந்து தேவர் சமூக இளைஞர்களுக்கு தான் இவங்க ஒன்றன் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த இளைஞர்களை வந்து ஒடுக்கிட்டு இருக்காங்க. தினம் தினம் பொய் வழக்கு, பழைய வழக்கு எவனுக்காக இருந்ததுன்னா உடனே குற்ற வழக்கு. அடுத்தபடியாக பாதிக்கக்கூடிய சமுதாயம் தேவேந்திர குலம். இந்த ரெண்டு சமுதாயம் வந்து போலீஸால வந்து ஒடுக்கப்பட்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. நாங்க இப்பதான் ஒரு கடை கப்பி வச்சு புழைக்கணும்ன்ற ஐடியாவுக்கு வந்திருக்கோம், எங்களையே வாழ விட மாட்டேன்றீங்க. இதுதான் எங்களுடைய கேள்வி. ஏதோ வீடியோ எடுத்து மிரட்டுறதா அவங்க ஒரு புகார் ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்ன வீடியோ சார்? இல்லை அண்ணன்ட்ட இனிமேல் இந்த கடைக்கு நான் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு அண்ணன் ஏதோ வீடியோ எடுத்ததாகவும் அதை வச்சு இப்பவும் மிரட்டுறதாகவும் ஒரு புகார் ஒன்று சொல்றாங்க. அந்த இந்த புகார்தார ராஜலட்சுமி இருக்காங்களா, துர்க்கலிங்கம் மேல புகார் கொடுத்தவங்க அந்த ஓனர்னு சொல்றாங்களா? ஆக்சுவலா அந்த கடை வந்து கணபதியா பிள்ளைன்றவருக்கு சொந்தமானது. அவருக்கு 3 பசங்க. மூத்த மகனோட சம்சாரம் தான் இந்த அம்மா மருமகன். இவங்களுக்கு ஆக்சுவலா அந்த கடையில ரைட்ஸே வராது. அவர் மயம் வந்து கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. அவங்க தரப்புல மயங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தானே வாடகை கொடுத்துருக்கோம், எங்கள்கிட்ட தானே நீங்க இது பண்ணணும். அவங்க யாரு கேட்கறாங்கன்னா அவங்களுடைய ஸ்டாண்டு. அப்படி இருக்கும்போது இந்த அம்மா ரவுடிகளை கூப்பிட்டு வந்து இவங்களை வெளியேற்ற ட்ரை பண்றதே தவறு. அந்த மகன்கள் போட்ட வீடியோ வந்து இந்த அம்மா வீடியோ எடுத்து மிரட்டுறீங்களான்னு கேட்பாங்க போல தெரியுது. இதுல அடுத்த கட்டம் உங்களோட நிலை? நாளைக்கு இப்ப வரைக்கும் எஃப்ஐஆர் போடல சார். நைட்டுக்குள்ள எஃப்ஐஆர் போட்டு கிரைம் நம்பர் கொடுத்து அவங்களை செக்யூர் பண்ணதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொன்னா எங்களுடைய போராட்டங்கள் முற்றுப்பெறும். இல்லையா, தொடர் போராட்டம் தான் சார். நாளைக்கு கலெக்டரேட் முற்றுகை வச்சிருக்கோம். நாளைக்கு கலெக்டரேட் முற்றுகைக்கு பின்னாடி அடுத்த கட்டமாக தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்த இருக்கிறோம்.